கழகம் நீங்க பாத்துட்டு வருது மாஸ்டர் எக்ஸ்ட்ஸ். நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல வந்து டெல்டா சீன் வந்து அமேசான் பிரைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நீங்க வந்து அதான் பார்க்க போறோம். இந்த டெல்டா சீன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதாவது 4:50 வந்து இந்த டெல்டா சீன் இருக்குது. நம்ம டீசர்ல மட்டுமே பார்த்த ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த டெல்டா சீன்ல இருக்கும் அப்படின்னு, அதாவது படத்துல பார்க்காத அந்த சீன்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். பார்த்தா தெரிஞ்சிடும். வாங்க. டிசிஷன் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். தோனி பிரஷரான சிச்சுவேஷன்லயே கூலா டிசிஷன் எடுக்கிறதுனால தான் நாம எல்லாருமே அவரை கேப்டன் கூல் னு கூப்பிடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சவிதாவோட அப்பா கேஸ் வாபஸ் வாங்குறாராம். பிரின்சிபல் ரூம்ல பேரண்ட்ஸ் கூட காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். குட், ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ சே. கம் ஆன். சோ தீஸ் ஆர் தி டூ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் மேம், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். சார், ஐ அம் இன் தி மிடில் ஆஃப் எ கிளாஸ் ஹியர். யூ கேன் பார்ஜ் இன் லைக் திஸ். இல்ல நான் சவிதா கூட கூட்டிட்டு போறேன். சரி சரி. ப்ரோமோல பார்த்தது
ஓகே நல்லாவா இருக்கு. எஸ் முடிஞ்சிருச்சு. இந்த டைரக்டர் சீன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து தளபதி படங்களில் வந்து எல்லா படங்கள்லையும் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஒரு சீனாவது வந்து ஒரு சில படங்களில் வந்து கதைக்கு சம்மந்தம் இருக்கிறதோ இல்லையோ அந்த பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து கண்டிப்பாக வந்து தளபதி பேசுவார். ஏன்னா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி சீனில் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்கள் வைப்பார். அதே மாதிரி கதைகள்லையும் அவர் நிறையா வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த அதே மாதிரி தான் இந்த ரிலேட்டட் சீன்லேயுமே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து இந்த எக்ஸிபிஷனில் வந்து பருதா போட்டிருந்த ஒரு பொண்ணு, பேம்பர்ஸ் போட்டிருந்த ஒரு சின்ன குழந்தை அப்படின்லாம் சொல்லி பேசுவார்ல, அந்த டைலாக்ல அந்த சீன்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி அப்படியே அந்த அவங்க அம்மாட்ட போய் அப்படியே போய் பயங்கரமா கிட்ட போய் மிரட்டிட்டு அப்படியே அமைதியா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பின்னாடி வந்து நிற்பார்ல, அந்த அந்த நடிப்பு எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு தளபதி கிட்ட இருந்து. இதுலயும் வந்து அனிருத் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அந்த கதவு திறந்துட்டு அப்படியே வெளியே வருவார்ல, வரும்போது தளபதி அப்படிங்கிற அந்த வாய்ஸ் அந்த மியூசிக் வரும் அப்படின்னு நினச்சி நானே, அது வராம போச்சு. அப்படியே ஜாலியா வெளியே வந்து சாக்லேட் அள்ளி வாயில போட்டு போயிட்டாரு. இந்த சீன் வச்சிருக்கலாம், அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க எடுத்ததுக்கு காரணமாக தான் வந்து, அதாவது அவங்க எடுத்ததுக்கு வந்து இதுதான் வந்து அந்த முன்னாடி புக்லேயே வந்து அந்த சீனை வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த சீன் வந்து அப்படியே வந்து அந்த புக்கில் அந்த என்ன சொல்கிறது அந்த ஜேவியர் பிரிட்டோ அப்படின்ற அந்த புக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து. அது காமிச்சதுனால வந்து எடுத்துட்டாங்களா இல்லை வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து எடுத்துட்டாங்களா? ஆனால் வந்து ஃபன்னியாக இந்த சீனை வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த சீனை வச்சுருந்தீங்கன்னா அது வந்து மாளவிகா மோகனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்திருக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பரவாயில்ல, இந்த ரெண்டு சீனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.